இப்போ வந்து ஒரு ஆண்டின் ஆறு கூறுகள் தான் என்னது பெரும்பொழுது. சித்திரை வைகாசி ஃபஸ்ட்டு, சித்திரை வைகாசி ஆனி ஆடி செகண்டு, ஆவணி புரட்டாசி தேர்டு, ஐப்பசி கார்த்திகை நாலு, மார்கழித்தை அஞ்சு, மாசி பங்குனி ஆறு. இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா இதை எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொன்னால், இதுக்குரிய ஷார்ட்கட் என்ன அப்படின்னு சொன்னால், சித்திரை வைகாசி இளவேனில், சித்திரை வைகாசி இளவேனில், இளவேனிலை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இளையவள், ஆணி ஆடி வந்து முதுவேனில் மூத்தவள், இளையவள் மூத்தவள். அதுக்கப்புறம் மூணாவது என்ன இருக்குது, கார்காலம், இளையவள் மூத்தவள் காரில் ஏறி குளிரால், அடுத்து என்ன வருது, குளிர்காலம், குளிரால் நடுங்கி முன்கதவை பின்கதவை சாத்தினாள். இதுதான் இதுக்குரிய ஷார்ட்கட். சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி. இப்படி மாதங்களை எழுதி வச்சுட்டு இப்போ சித்திரை வைகாசி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இளவேனில் இளையவள், சித்திரை வைகாசி இளையவள், ஆனி ஆடி ஆனி ஆடி இளையவள் மூத்தவள், ஆவணி புரட்டாசி கார்காலம் காரில் ஏறி குளிரால் நடுங்கி முன்கதவை பின்கதவை சாத்தினாள். இப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா எப்பயுமே மறக்கவே மறக்காது. இப்போ சித்திரை வைகாசி இளவேனில், ஆனி ஆடி முதுவேனில், ஆவணி புரட்டாசி கார்காலம், ஐப்பசி கார்த்திகை குளிர்காலம், மார்கழித்தை முன்பனி காலம், மாசி பங்குனி பின்பனி காலம். இப்போ இந்த காலங்களை எப்படி வச்சுக்கலாம் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு ஆண்டிற்குரிய பெரும்பொழுதுகளை வந்து இளையவள் மூத்தவள் காரில் ஏறி குளிரால் நடுங்கி முன்கதவை பின்கதவை சாத்தினாள். இளையவள் மூத்தவள் காரில் ஏறி குளிரால் நடுங்கி முன்கதவை பின்கதவை சாத்தினாள். இதுதான் இதுக்குரிய ஷார்ட்கட். இது மாதிரி ஒவ்வொரு, அதே மாதிரி சிறுபொழுதுக்கு தனித்தனியாக சொல்கிறேன், பெரும்பொழுதுக்கு தனித்தனியாக சொல்கிறேன், ஒன்று ஒன்றே தனித்தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த மீதி அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். சிறுபொழுதுன்றது ஒரு நாளின் ஆறு கூறுகள். காலை 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் காலை, நண்பகல் காலை 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும். நீங்கள் படிக்க வேண்டியது 6 to 10, 10 to 2, 2 to 6, இந்த டைமிங் தான் முக்கியம். காலைங்கிறது காலை 6 மணி முதல் 6 மணி முதல் காலை 10 மணி வரை. நண்பகல்ன்றது காலை 10 மணி முதல் 2 மணி வரை. ஏற்பாடு அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல் கூட்டல் பாடு. ஏற்பாடுனா எல் கூட்டல் பாடு. எல்லுனா ஞாயிறுன்னு அர்த்தம். எல்னா ஞாயிறு, சூரியன் மறையும் நேரத்தை தான் ஏற்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து மாலைன்றது மாலை 6 மணி முதல் 10 மணி வரைக்கும். யாமம்ன்றது 10 மணி முதல் 2 மணி வரைக்கும். வைகறைன்றது 2 மணி முதல் காலை 6 மணி வரைக்கும். இப்போ சிறும்பொழுது அடுத்து எல்லாரும் இது சிறுபொழுது ஒரு நாளின் ஆறு கூறுகள் பார்த்துட்டோம். இப்போ வந்து இது பார்த்துடலாம், திணையும் பொழுதும், பெரும்பொழுது சிறுபொழுது பார்த்துடலாம், இதுக்குரிய ஷார்ட்கட் பார்த்துடலாம். பாருங்கள், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, இதையெல்லாம் வரிசையாக எழுதிட்டு யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை, இதுதான் சிறுபொழுது. குறிஞ்சி அப்படின்னம்னா, குறிஞ்சி அப்படின்னா யாமம், குறிஞ்சின்றது யாமம், குறிஞ்சி யாமம், முல்லை மாலை, மருதம் வைகரை, நெய்தல் ஏற்பாடு, பாலை நண்பகல். இப்போ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதை வரிசையாக எழுதிக்கிட்டு யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை, இப்படி ஞாபகம் வச்சுட்டோன்னா முதல் எழுத்துலாம் கரெக்டாக வந்துடும். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, இதனுடைய சிறுபொழுது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை. ஈஸியாக இருக்கா, யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை, இதுதான் சிறுபொழுது.
அதே மாதிரி இப்போ இந்த பெரும்பொழுதுகளில் திணையும் பொழுதில் வரக்கூடிய குறிஞ்சிக்குரிய சிறுபொழுது பெரும்பொழுது என்ன அப்படின்னா, குறிஞ்சிக்கு சிறுபொழுது என்ன யாமம், முல்லைக்கு சிறுபொழுது மாலை, மருதத்துக்கு சிறுபொழுது வைகரை, நெய்தலுக்கு சிறுபொழுது ஏற்பாடு, பாலைக்கு சிறுபொழுது நண்பகல். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், குறிஞ்சி அப்படிங்கிறது குளிர்காலம் முன்பனி காலம். பெரும்பொழுது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, யாமம் அது முன் குளிரடிக்கும் குறிஞ்சியில், யாமத்துக்கு முன்னாடி குளிரடிக்கும் குறிஞ்சியில், யாமத்துக்கு முன்னாடி யாமத்துக்கு முன்பு குளிரடிக்கும் குறிஞ்சியில். இப்போ யாமம் ஃபஸ்ட்டாக வச்சுக்கிறோம், முன்பனி காலம் செகண்டு, குளிர்காலம் மூணு, குறிஞ்சின்றத நாலாக வச்சுக்கிறோம். யாரு யாமமது முன், யாமமது முன் குளிரடிக்கும் குறிஞ்சியில், இதுதான் இதுக்குரிய ஷார்ட்கட் திணையும் பொழுதும். அடுத்து முல்லை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யா முல்லை மாலை காரில் விழுந்தது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, முல்லை ஃபஸ்ட்டு, மாலை செகண்டு, கார்காலம் தேர்டு. முல்லை மாலை காரில் விழுந்தது, இதுதான் இதுக்குரிய ஷார்ட்கட். அடுத்து மருதத்துக்கும் நெய்தலுக்கும் ஆறு பெரும்பொழுதுகள் எப்பயுமே வரும். மருதம்ன்றது ஆறு பெரும்பொழுதுகள், நெய்தல்ன்றது ஆறு பெரும்பொழுதுகள். மருதம்ன்றதுக்கு மருதத்துக்கு மருத மரங்கள் ஆறு இருந்தன, நெய்தல் ஆறு ஓடியது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். மருத மரம் ஆறு இருந்தது, நெய்தல் ஆறு ஓடியது இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். பாலைக்கு வந்து பாலையில் நண்பகலில் நடந்து சென்றான், பாலை வந்து நண்பகல், நண்பகலில் நடந்து சென்றான், இளையவனும் மூத்தவனும் பனிக்காலத்தில் நண்பகலில் நடந்து சென்றார்கள். பாலை நிலத்தில் இளையவனும் மூத்தவனும் பின்பனி காலத்தில் நண்பகலில் நடந்து சென்றார்கள் இப்படி ஞாபகம் வச்சுட்டா இதுதான் ஷார்ட்கட். இப்படி ஞாபகம் வச்சுட்டா எப்பயுமே திணையும் பொழுதும் மறக்கவே மறக்காது. இந்த மாதிரி வரக்கூடிய பெரும்பாலும் எப்பயுமே அதிகமாக அகப்பொருள் திணையில் எப்பயுமே ஒரு ரெண்டு கொஸ்டின் இல்லை மூணு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க, பொருத்துக்களை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொருத்துக்கள் அதிகமாக கேட்பாங்க. பொருத்துக்கள் இல்லாத பட்சத்தில் ஆறு பெரும்பொழுதுகள் இடம்பெறக்கூடிய திணை என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆப்ஷனில் நாலு கொடுத்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல்னு கேட்டாங்கன்னா, மருதம் நெய்தல் இதை நம்ம செலக்ட் பண்ணணும். அப்போ குறிஞ்சியைக்குரிய சிறுபொழுது எது இப்படி கேட்பாங்க, பாலைக்குரிய சிறுபொழுது எது, இல்லாட்டி குறிஞ்சிக்குரிய பெரும்பொழுது எது, இப்படி எப்படி வேணால் மாற்றி மாற்றி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே இதை மைண்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து வரக்கூடிய மீதி டீட்டெயிலை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.